ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில் வந்து இப்போ நார்மலாக முன்னெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி ஏஜென்சிஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். முன்னெல்லாம் வந்து ஷட்டர் ஸ்டாக், அடோபி ஸ்டாக், ட்ரீம் ஸ்ட்ரைம், ஐ ஸ்டாக் அண்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் ஏஜென்சிஸ், நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஃப்ரீ பிக், இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் ஏஜென்சிஸ் இருக்குது. இல்லைனா நம்ம முன்னே வந்து நம்ம எப்படி மணி மேக் பண்ணோம்னா, எங்கேயாவது ஒரு நமக்கு கேமரா ஒன்று வேணும், அந்த கேமராவும் நல்ல ஒரு குவாலிட்டியான கேமரா, கேனன் மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான கேமரா வேணும். அப்போனா தான் நம்ம போய்ட்டு எங்கேயாவது ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த லொக்கேஷன் நம்மளுக்கு வந்து அந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா அந்த பிடிச்சிருந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோட்டோவை வந்து எடுப்போம். எடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி ஏஜென்சியில் வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து அந்த ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி வழியாக வந்த கஸ்டமர்ஸ் வந்து அதை வந்து பை பண்ணுற நேரம் நமக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று நமக்கு அந்த ஸ்டாக் ஏஜென்சி வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதாவது அந்த நம்ம கேமராவில் பிடிச்ச அந்த ஃபோட்டோவை வந்து வாங்கினா தான் நமக்கான இன்கம் வந்து நமக்கு வரும், இல்லைன்னா நமக்கு ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி பெரிய ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து நான் நினைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட சில வந்துட்டு நான் பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட 1 lakh மாதிரியெல்லாம் ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ப்ரொஃபைலில், இவ்வளோ பெரிய ப்ரொஃபைலில் சேல்ஸ் பண்ணுறதுல. இப்போ ஸ்டாக் ஃபோட்டோ எது ஷார்ட் ஸ்டாக்காக இருக்கலாம், அடோபி ஸ்டாக்காக இருக்கலாம், இந்த மாதிரி ஸ்டாக் ஏஜென்சிஸ். ஆனால் இப்போ ஸ்டாக் ஏஜென்சிஸில் வந்து இப்போ நடைமுறையில் வந்து இப்போ போன வருஷத்துலேருந்து 2022 கடைசி டிசம்பர்லேருந்து இப்போ நார்மலாக வந்து இப்போ ஒரு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமாக அமைஞ்சிட்டு வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஏஐ ஆர்ட்ஸ்னு ஒரு விஷயம். இப்போ ஏஐ ஆர்ட்ஸில் என்ன நமக்கு செய்ய போகணும்னா, ஒரு நமக்கு தேவையான மைண்டில் உள்ள க்ரியேஷனை வந்து அந்த ஏஐ டூலுக்கு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு மலை ஏறுறோம்னா, வி ஆர் கிளைம்பிங் த போய், ஒரு பொடியை வந்து மலை ஏறுறான்னு வைங்களே, போய் கிளைம்பிங் அ மவுண்டன் அப்படின்றது ஏஐ டூலுக்கு நம்ம சொல்கிற நேரம் அந்த ஏஐ டூல் வந்து ஒரு இமேஜை வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அந்த ஜென்ரேட் பண்ணுற இமேஜஸில் வந்து நம்ம நிறைய ஒரு 8, 4 அந்த மாதிரி இத்தனை நம்பர் ஆஃப் இமேஜஸ் நம்ம வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இஃபெக்ட்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க ஒரு ஏஐ டூல்ஸில். அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏஐ க்ரியே நம்மளோட ப்ராம்ப்டை சரியாக கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை வந்து அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அந்த ஃபோட்டோவை கொண்டு போயிட்டு நமக்கான ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி ஏஜென்சிஸ், அதாவது இப்போ எல்லாத்துலேயும் வந்து ஏஐ ஆர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதை அனுமதி கொடுக்குற பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அடோபி ஸ்டாக்ஸ் தான் மெயினாகவே இருக்குது, அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஏஐ ஆர்ட்ஸ் அப்லோட் பண்ணி மணி மேக் பண்ணுறதுக்கு. இப்போ நார்மலாக நீங்கள் அண்மையான இப்போ 2022 எடுத்து நீங்கள் சில சில பார்த்தீங்கன்னா ஏஐ ஆர்ட்ஸ் க்ரியேட் பண்ணி பெரிய பெரிய அளவில் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 டாலர்ஸ்க்கு மேலே ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி ஏஐ ஆர்ட்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணி. அந்த அளவு ஏஐ ஆர்ட்ஸ் வந்து இப்போ வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. ஓகே, அதனால் ஏஐ ஆர்ட்ஸ் வந்து சில ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக தான் அந்த வீடியோ நான் கொண்டு வந்தேன். இப்போ உங்களுக்கு கற்பனையில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் சரியாக நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் ஏஆர்ஸில், அதாவது நீங்கள் ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு எப்படி ஏஆர்ஸில் வந்து இமேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்றத வந்து நீங்கள் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி, அதாவது அடோபி ஸ்டாக்கில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது ஜென்ரேட் ஏஆர்ஸ், நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த சைட்டில் போயிட்டு அதை எப்படி நம்ம பார்க்குறதுன்னு ஒரு ரிசர்ச் பண்ணுறது, என்ன மாதிரி ஃபோட்டோஸ் வந்து அதிகமாக சேல் ஆகுதுன்னு அந்த மாதிரி ஃபோட்டோஸை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஓன் ப்ராம்ப்டை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதே ப்ராம்ப்டை கொண்டாந்து இன்னொரு ஏஐ டூலில் போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண போகாதீங்க. ஏன்னா அப்படி க்ரியேட் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு அதே சிமிலர் இமேஜஸாக இருந்துச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பேன் ஆகும். ஓகே, அதனால் நீங்கள் என்னென்ன மாதிரி இமேஜஸ் சேல் ஆகுதுன்னு ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் ஒன்று எடுத்துகிட்டு அதே அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தில் போகிற இமேஜஸ், இப்போ ஒரு சின்ன ஒரு ஹால் ஒன்று, ஹால் ஒன்றில் ஒரு சோஃபா செட் மாதிரி ஒரு ஒரு டிசைனிங் ஒன்று போட்டிருந்தாங்கன்னா அந்த டிசைன் சில லைட்டிங் இஃபெக்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணி அந்த ப்ராம்ப்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் அதில் அப்லோட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதே ப்ராம்ப்டை கொண்டாந்து போடக்கூடாது. ஓகேயா, ரைட். இந்த மாதிரி சில சில விஷயங்களை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் நீங்கள் வந்து ஏஐ ஆர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற நேரம். ஓகே, அப்போ நான் வந்து நார்மலாக வந்து இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஷட்டர் ஸ்டாக் தான் மெயினாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஷட்டர் ஸ்டாக்கில் வந்து நம்ம நார்மலாக வந்து நான் வந்து இல்லஸ்ட்ரேஷன் தான் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அண்மையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 months தான் ஏஐ ஆர்ட்ஸ் தான் ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அதில் வந்து இப்போ நார்மலாக ஏஐ ஆர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கான ஏஐ ஆர்ட்ஸ் டூல்ஸ் இருக்குது, மிட்ஜர்னி ஏஐ, இதுதான் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ரைட். இதில் தான் வந்து ரொம்பவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள ஏஐ ஆர்ட்ஸே ரொம்பவே ஜென்ரேட் பண்ணுறது வந்து
இது மிட் ஜேர்னி. ஓகே, இப்போ மிட் ஜேர்னியில் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்து அந்த அளவு அழகாக இருக்கும் அது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அடுத்து வந்து உங்களுக்கு இருக்குன்னு நிறையா இருக்கணும், லியோனார்டோ ஏஏ இருக்குது, அதுவும் நல்லா. ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட் பேஸில் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மிட் ஜேர்னி ஏஏ தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ என்னூட்டி இது இப்போ ஏஏஆர்ஸ் நம்மளாம் இப்போ நான் க்ரியேட் பண்ணுறது ப்ளே கிரவுண்ட் ஏஐ, ப்ளே கிரவுண்ட் ஏஐ வச்சு தான் நான் க்ரியேட் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு என்னென்ன ஏஐ டூல்ஸ் உங்களுக்கு தெரியுமோ அந்தந்த ஏஐ டூல்ஸில் வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோகிராஃபி நீங்கள் எப்போ நீங்கள் ஒரு எப்போ நீங்கள் ஒர்க் டைமில் நீங்கள் பார்ட் டைம், அதாவது இதை ஃபுல் டைமாக நான் செய்ய சொல்ல பார்ட் டைமாக செய்யும், உங்களுக்கு எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க ஒரு சின்ன காஃபி ஒன்று குடிச்சிக்கிட்டு இருக்க நேரம் ஒரு திங்க் இப்போ மைண்டில் வர ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள் ஏஐ ஆர்ட்ஸ் டூலில் போட்டு நீங்கள் வந்து அதில் வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ப்ராம்ப்டை வந்து நீங்கள் ஒரு ப்ராம்ப்டை ஒன்று தயாரித்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் மணி மேக் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மெத்தட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மெத்தட்ஸ் வந்து இப்போ வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து, அதாவது ஏஏஆர்ஸ் ஏஆர்ஸில் எப்படி மணி மேக் பண்ணுறது. ரைட்டா, உங்களோட க்ரியேஷனை வந்து நீங்கள் அந்த ஏஐ டூலுக்கு சொல்கிறீங்க, அந்த ஏஐ டூல் ஒரு இமேஜ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குது, அந்த இமேஜை கொண்டு போய்ட்டு எங்கே போட போகிறீங்க, அடோபி ஸ்டாக்கில் அப்லோட் பண்ண போகிறீங்க, அந்த இமேஜை வந்து வாங்குகிற பயர் வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து க்ரெடிட் ஆகிட்டே போகும். ரைட், மொதல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எப்படி இல்லை உங்களோட ஃபோட்டோகிராஃபி வந்து கொஞ்சமாக க்ரியேட் பண்ணிட்டு போகிறேன், கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபோட்டோகிராஃபி கிட்ட வர்ற நேரம் எப்படியாவது ஒரு பேசிவ் இன்கம் வந்து உங்களுக்கு மந்த்லி செட் ஆயிடும். ஓகே, மந்த்லி வந்து உங்களுக்கு $100 மாதிரி உங்களுக்கு செட் ஆயிடும். அப்போ நீங்கள் வந்து இது ஒரு பேசிவ் இன்கம், நீங்கள் வந்து தூங்குற நேரமும் உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்கள் இமேஜஸ் வந்து சரி ஒரே இமேஜஸ் வந்து திரும்ப திரும்ப பயசால் வாங்க உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓகேயா, ரைட், இந்த மாதிரி முறைகளை வந்து நீங்கள் கையாண்டணும். நான் சொன்ன சில விஷயங்கள் வந்து இதை வந்து நீங்கள் செய்யாதீங்க, இந்த ஒரே ப்ராம்ப்டை கொண்டு போயிட்டு அதை காப்பி பண்ணி போட்டு ரைட்டா. அதே மாதிரி இப்போ இமேஜஸ் வந்து இப்போ நான் ஏடபி சாஃப்ட்வேர் சிலவங்க இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க, என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க கேள்வி வந்து ஏதாவது என்னது நம்ம ஃபோட்டோ வந்து ரொம்ப நாள் நான் போட்டேன் இப்போ இன்னும் ரிவ்யூ பொசிஷன்லேயே இருக்குன்னு. ஆக குறைஞ்சது முதல்ல நீங்கள் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில் அதாவது ஏஏஆர்ஸ் நீங்கள் முத நீங்கள் எடபி ஸ்டாக்கில் நீங்கள் வந்து கண்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட்டோட க்ரியேட் பண்ணி ஏஆர்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா ஆக குறைஞ்சது 2 months வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க உங்களோட அக்கௌண்ட்டை வந்து, ஏன்னா டக்குனு அவங்க ரிவ்யூ பண்ணி பார்க்க மாட்டாங்க மற்ற ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி மாதிரி. ஏன்னா நீங்கள் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் வந்து அதை இமேஜ் அப்லோட் பண்ணுற நேரம் ஆனால் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஏஐன்னு சொல்லி, அந்த ஏஏன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ஏன்னா என் வீடியோஸில் இருக்குது பாருங்க. ஓகே, எப்படி ஏஆர்ஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அந்த ஏஏன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன், அவங்க கொஞ்சம் அதை வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 months எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஏஆர்ஸ் அடிக்கடி நீங்கள் அப்லோட் பண்ணி போகிற நேரம் உங்களோட ஏஆர்ஸ் வந்து வித்தின் 2 weeks கூட உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி வந்துடும். பிறகு நீங்கள் மொதல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நியூ கண்ட்ரிபியூட்டராக நீங்கள் ட்ராயிங் பண்ணுறது மட்டும் தான் அவங்க வந்து அந்தளவு டைம் எடுப்பாங்க. அப்போ இதுதான் ப்ராசஸ், நீங்கள் ஏஆர்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ஒரு பேசிவ் இன்கம் வந்து மந்த்லி உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் பண்ணி கோமான்னு தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.